அனுசரணை பெல் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டேஷன் கரு. வணக்கம், நான் வடவனாட்சி வடக்கு கடத்தலால் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சமாச தலைவர் நாவன்னா வர்ணவல சிங்கம். இன்றைக்கு 2 மாதமாக இந்திய நிலுவப்படகு மீன் உற்பத்திக்காக தடுத்து வச்சிருந்து எங்கமது கடற்பரப்பில் வரவில்லை. நேற்றிரவு 30ஆம் தேதி இரவு விடிய கால 1ஆம் தேதி விடிய காலையில் 100 கணக்கான இந்திய நிலுவப்படகுகள் வந்து காங்கேசுந்தர தொடக்கம் கட்டக்காடு சுண்டிக்குளம் கேவில் வரையும் எமது மீனவற்ற தொழில் வலைகளை இழுத்து சென்றும் நாசப்படுத்தி சென்றுள்ளார்கள். இதில் வந்து மொத்தமாக 75-80 பேருடைய வலைகள் வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்குது. வடமத்தியிலேயும் வந்து 3 பேர்ட்ட முரல் வலைகள் இழுத்து செல்லப்பட்டு அவர்கள் இன்றைக்கு நிற்கது இல்லாத ஒரு நிலையில் வந்து வாழ்வாதாரம் நாளைக்கு தொழிலுக்கு இப்படி என்ன நிலைமை என்று தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் உள்ளாக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் இந்தியா தூதரகத்துடன் கதைச்சிருக்கிறோம், கௌரவ கடத்துறை அமைச்சருடைய கதைச்சி இதுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தருவதாக எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இழுவப்படகுகள் வந்து எமது மீனவற்ற வலைகள் கரையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எமது மீனவற்ற வலைகளை இழுத்து சென்றிருக்கிறார்கள். இதில் எங்கிருந்த மக்களுக்கு 10 கோடி ரூபா தொழில் உபகரணங்கள் நஷ்டமாக போயிருக்குள்ளது. இதை உடனடியாக கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கையை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர்களும் கடத்தொழில் அமைச்சர் திரு டக்ளஸ் வானந்த் அவர்களும் இதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுத்து எங்களது கடற்படைக்கு அறிவித்து எமது கடல் பரப்புக்குள்ளே இந்த இழுவப்படகை அனுமதிக்காத வண்ணம் உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து எமது மீனவருக்கு இதுவரை காலமாக இந்தியா எழுவப்பட கால பாதிக்கப்பட்ட மீனவருக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை. தொழில் உபகரணம் என்றாலும் சரி, மேற்கு நிவாரணம் என்றாலும் சரி, இன்றைக்கு 10 வருஷத்துக்கு மேலாகியும் எந்த விதமான நிவாரணம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்திய எழுவப்பட கால. இதுகளை கவனத்தில் கொண்டு கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது கடல் அட்டை இன்றைக்கு வந்து வடமராட்சி கிழக்கில் அத்துமீறி ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு கடல் அட்டை பிடிக்கிறார்கள். இதை வந்து தடை செய்ய சொல்லி எமது யாழ் மாவட்ட நீதிவளத்துறை உதவி பணிப்பாளருக்கு பணிச்சும் அது ஒரு சப்பப்போக்கில் தான் போய்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2 படகு பிடிக்கிறார்கள், பிறகு பிடிப்பதில்லை, பிறகு இருந்துட்டு 1 படகு பிடிக்கிறார்கள், பிடிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இரவு நேரங்களில் இவை அட்டைக்கு போய் எமது மக்கள் இந்த வலைகளையும் பெட்டி இரவு நேரத்தில் பெரிய ஒரு பவர் கூடுன லைட்டை கொண்டு தண்ணிக்குள்ளே போய் தான் அட்டையை பிடிக்கிறார்கள். அந்த வெளிச்சத்துக்கு மீன்கள் அச்சப்பட்டு திருப்பியும் மேலே வெளிக்கடல் வழியாக மேலே பிறகும் போகிறார்கள். இதால் சிறு தொழிலாளிகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நடவடிக்கை தடை செய்யப்பட்டிருக்கு. அத்துமீறி ஒரு அனுமதி இல்லாத ஒரு தொழிலை செய்கிறார்கள்னு சொன்னால் உண்மையான முறையில் இந்த அதிகாரிகள் யார், இதுக்கு நடைமுறை எடுக்கிற அதிகாரிகள் யாருன்னு எங்களுக்கு தெரியவில்லை. நீதிவளத்துறை பணிப்பாளர் நாயத்திடமிருந்து மறுமொழி வந்து கூடவே இதுக்குரிய நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி அத்துமீறி இன்றைக்கு குளியை தள்ளுறாரு, இன்றைக்கு 6 தொழிலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மீன்ஸ் டிராக்டர் பூட்டி கரவிலைகளுக்கு இயலாது, கணவாக்குள்ள தள்ளி இயலாது, சுருக்கு வேலை வளைக்க இயலாது, லைட்டு பூட்டி மீன் பிடிக்க இயலாது, டைனமிட் அடித்து மீன் பிடிக்க இயலாது. இந்த 5 தொழிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 தொழிலும் தடை செய்யப்பட்டு இருந்தும் இன்றைக்கும் கண்மூடித்தனமான முறையில் கணவாக்குடைகளை கூட தள்ளி இந்த எத்தனையோ மீனை விட்ட விலைகள் எல்லாம் வந்து நாசமாக போய்கொண்டிருக்கு. இதை வந்து கடற்படை என்றாலும் சரி, கரையோர பாதுகாப்பு படை என்றாலும் சரி, நீர்வளத்துறையும் கண்மூடித்தனமான முறையில் இருக்கிறார்கள். இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதால் நெடுகம் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எமது மீனவர்கள். மீனவர்கள் பாதிக்கப்பட்டு மீனவற்ற வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உடனடியாக கடற்றொழில் அமைச்சர் உடனே இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி அவர் திரும்பியும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது என்னென்று சொன்னால், இப்போ இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று செய்து கொண்டு வரான்னு சொன்னால், நிரந்தீவில் வந்து இந்த பழுதடைந்த பஸ்ஸுகள் கழிக்கப்பட்ட கொண்டனர் பெட்டிகளை தள்ளுறார். உண்மையாக அது வந்து இடவிடாமல் துரிதப்படுத்தி இந்த கடல் எங்கே இந்த கடல் பிறப்பில் எதுமாவது கடல் எல்லைக்கு உள்ளால் கடல் பிறப்பில் எல்லா இடமும் அதை தள்ளவணும். தள்ளினால் மீன் வளம் பெருகும், மீன் இனம் அந்த அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீன் இனம் பெருகும். எமது மக்கள் வருங்காலத்தில் இன்னும் நல்ல மாதிரி மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்குரிய ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குது. அடுத்தது வந்து இந்திய அழுவப்பட அடித்தாலும் சரி, அத்துமறி மீன் உள்ளுக்கு வர இருந்தாலும் சரி, ஏன்னா உள்ளுக்கு விரையலாது ஏன்னு சொன்னால் அந்த பள்ளத்தில் விழுந்தால் இந்த விலைகள் கிழியும். அப்போ இதுகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக அதுகளை துரிதப்படுத்தி செய்யணும்னு சொல்லியும் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மண்ணெண்ணெய் வெளியேற்றத்தால் எமது தொழிலாளிகள் ஏனென்று சொன்னால் முற்றுமுழுதாக பாதிப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே நான் முதலில் இருக்கா எங்களது கடற்றொழில் அமைச்சர் இந்த கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். எமது மக்கள் தூரம் இப்போ போய் மீன் பிடிக்க முடியாத கிடக்கு 7 ரூபா வெளியேற்றிருக்கிறார்கள். 1 லிட்டருக்கு 7 ரூபான்னு சொன்னால் எங்கிருந்த மக்கள் குறைஞ்ச 45 லிட்டர் மண்ணெண்ணெய் அடி கேட்கல, 7 ரூபா படி பார்க்க எங்கேயோ போகுது. ஆனால் நாங்கள் இப்போ மீன் பிடிக்கிறது குறைவு, எண்ணெய் தான் கூட முடியுது, எண்ணெய் காசு தான் கூட முடியுது,
நாங்கள் இது நாங்கள் ஏற்கனவே கவனத்தில் கொண்டிருந்தோம். இதுவரையிலேயும் இந்த மண்ணெண்ணெய் எரிபொருள் வெளியேற்றத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையும் வந்து கடத்தொழில் அமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த கடத்தொழில் மக்களுக்கு மானிய அடிப்படையில் இந்த எரிபொருளை வழங்கும்படி அதையும் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பால் வளர்ப்பு அட்டை சம்பந்தமான முறையில் எங்களந்த தொழிலாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கும்படி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். கடத்தொழில் அமைச்சரை அவற்றை கவனத்தில் எடுத்து எமது தொழிலாளிகள் முன்னுரிமை வழங்கி எமது தொழிலாளிகள் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் அவர் தாங்கள் முயற்சி எடுத்து இப்போ மண்டதீவு அங்காலே அனலவி சைட்டில் 79-80 பண்ணை அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பண்ணை வந்து கவுதாரி முனையில் பண்ணைகள் அமைக்கப்பட்டு இந்த அட்டை குஞ்சு விடுவது வந்து எங்களுக்கு விலைக்கே தெரியாது. எங்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முதல் தான் தெரியும். அதை நாங்கள் வந்து என்னென்று சொன்னால் அந்த அட்டைப்பண்ணையை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கறத விட உள்ளூர் மீனவர்களுக்கு, இன்றைக்கு உள்ளூர் மீனவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமலும் எமது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத ஒரு கட்டத்திலையும் பெரும் கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். உள்ளூர் மீனவர்களுக்கு இந்த பண்ணைகளை அமைத்து எங்களது உள்ளூர் மீனவர்களை ஊக்கப்படுத்தி இந்த உள்ளூர் மீனவர் இந்த வளர்ச்சிக்காக அந்த பண்ணைகளை கொடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல விருப்பம். ஆனால் உண்மையின்படி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு பண்ணையை போட்டிருக்காங்க, நாளைக்கு இன்னும் இதில் விஸ்தரிக்கலாம். வேறு இடங்களை விஸ்தரிக்க எங்களந்த இடங்கள் எங்களந்த உள்ளூர் மீனவர்களால் இதில் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சாத்தியம் கூட இருக்குது. இதை சரியாக கவனத்தில் கொண்டு கடத்தல் அமைச்சர் அவர்கள் தங்களது கவனத்தில் எடுத்து உள்ளூர் மீனவர்களுக்கு இந்த அட்டைப்பண்ணைகளை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி அவரை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். பூர்வமாக இது உண்மையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ வழங்கப்பட இல்லையோ இது சம்பந்தமாக உண்மையின்படி எங்களுக்கு எனக்கு ஒரு சில தினங்களுக்கு முதல் தான் இது சம்பவம் தெரியும். என்னென்று சொன்னால் பூனே ஏரியில் என்னிடத்துல சீனா நிறுவனம் வந்து அட்டைப்பண்ணை கொண்டு வந்து நிறுவி அதில் அட்டை குஞ்சுகள் வளர்ப்பதாக எனக்கு எடுத்தேன். நான் சொன்னான் இது சம்பந்தமாக எனக்கு பெருசாக தெரியவில்லை, நீங்கள் எதுக்கும் வடமராட்சின்னு பூனேரி சமாச தலைவர் பிரான்சிஸ் ஐயாவோட நீங்கள் கதைச்சு அவர் மூலமாக தெரிஞ்சு கொள்வது என்னென்று சொன்னால் அவர் இந்த ஏரியாவுக்குரிய சமாச தலைவர், அவருக்கு தான் இந்த பிரச்சனை தெரியும். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளை அவர் மூலமாக தெரிகிறது நல்லது. ஆனால் எங்களுக்கு உண்மையின்படி அந்த பண்ணையின் சரியான விவரங்கள் எங்களுக்கு உண்மையின்படி அதில் இப்போ சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து உண்மையான அதிகாரபூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ அல்லது அனுமதி வழங்காமத்தானவே இந்த பணியை செய்யணும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையெல்லாம் உள்ளூர் மீனவரை ஊக்குவித்து உள்ளூர் மீனவரை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறது தான் எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். இப்போ சில இடங்கள் இப்போ நெடுந்தீவு, நயனாதீவு, அனலதீவு இதை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மின் உற்பத்திக்காக கொடுக்கறதுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு சில இது இடநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல் கரையோர பிரதேசங்கள் இன்றைக்கு எமது மீனவர்கள் வந்து இன்றைக்கு யுத்த காரணமாக இடம்பெயர்ந்து அகதி முகாம்கள்லையும் வேறு வேறு இடங்கள்லையும் முற்றார் வீடுகள் உறவினர் வீடுகள்லையும் சரியான அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை உடனடியாக தமது அவரவர்கள் காணி வழியை வந்து குடியமர்த்தி அவர்களது இந்த தொழில்களை உண்மையாக முன்னேற்றி தொழில்களை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை எடுத்து அந்த மக்களை அவரவர் காணி வழியை இருக்கிறதுக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களும் கடத்தொழில் அமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கீரிமலை சைட்லேயே ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கட்டி முடிச்சார்களோ முடிக்கலையோ தெரியவில்லை. இது வந்து வேறு நிறுவனங்களுக்கு கொடுப்பதாக சில வானொலி சில செய்திகளூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எமது மீனவற்ற பகுதி இது வந்து எமது மீனவருக்கு உரிய இடம், மீனவற்ற சொந்த இடங்கள் சொந்த காணிகள், இது வந்து வேறு யாருக்குமோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து இதை வந்து விரும்பவில்லை. இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுசரணை மற்றும் சூரிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலகி பெற்றுக் கொள்ள